அவர் பெயர் மரியா. இயல் ஒன்று. அவர் பெயர் மரியா. கப்ரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் பெயர் மரியா. லூக்கான செய்தி 1:26-27 வரையுள்ள வசனங்கள். மனித வரலாற்றில் வாழ்ந்த பெண்களுள் மரியாவை போல மிக அதிகமாக போற்றப்படுபவரும் அன்புடன் வணங்கப்படுபவரும் வேறு எவரும் இல்லை என நாம் உறுதியாக கூறலாம். இயேசுவை தவிர வேறு எவரையும் விட அதிகமாக மரியாவை பற்றி பாடல்கள் புனையப்பட்டுள்ளன, பக்தி முயற்சிகள் வளர்க்கப்பட்டுள்ளன. அவர் பெயரால் இருப்பவை போல் வேறு எவருக்கும் கோவில்கள் குருசடிகள் எழுப்பப்படவில்லை, திருத்தலங்கள் அமைக்கப்படவில்லை. அவரது புகழையும் பக்தியையும் பரப்புவதற்காக தோன்றியுள்ள சபைகள் அமைப்புகள் இயக்கங்கள் போல் அதிக எண்ணிக்கையில் வேறு எவருக்கும் இல்லை. மரியா பக்தி கத்தோலிக்க சபைகளிலும் கீழை மரபு திரு அவைகளிலும் தனிச்சிறப்பிடம் பெற்றுள்ளது. இயேசுவுக்கு அடுத்ததும் ஏனைய புனிதர்கள் அனைவரையும் விட உயர்வானதுமான இடம் அவற்றில் மரியாவுக்கு உண்டு. ஆனால் சீர்திருத்த சபைகளில் மரியா வணக்கத்திற்கு இடம் இல்லை. மரியா வணக்கத்தை தீவிரமாக விமர்சிக்கும் போக்கை இன்று அவை பெரிதும் கைவிட்டுவிட்டன என்பது உண்மைதான். எனினும் அதனை அவை ஏற்றுக்கொள்வதில்லை. பெந்தகோஸ் சபையினரோ அதனை வன்மையாக எதிர்க்கவும் கடுமையாக விமர்சிக்கவும் தவறுவதில்லை. பிற கிறிஸ்தவ சபையினர் மரியா வணக்கத்தையும் பக்தியையும் எதிர்ப்பதற்கு அவற்றில் காணப்படும் பல மிகைப்படுத்தல்களே ஒரு முக்கிய காரணம் என நாம் கருதலாம். ஏனெனில் இடைக்காலத்திலும் முக்கியமாக 2 வத்திக்கான் பொது சங்கத்திற்கு முற்பட்ட காலத்திலும் கொள்கை அளவில் இல்லை எனினும் நடைமுறையில் பல வேளைகளில் மக்களுடைய வழிபாட்டிலும் வாழ்விலும் இயேசுவை விட மரியாவுக்கே முன்னிடம் தரப்பட்டது. மேலும் இயேசுவை கோபக்காரராகவும் கண்டிப்பானவராகவும் அதற்கு மாறாக மரியாவை தாய் அன்பும் கனிவும் கொண்டவராகவும் சித்தரிக்கும் நூல்களும் ஓவியங்களும் மறையுரைகளும் மன்றாட்டுகளும் நிறையவே இருந்தன. இதனால் மரியா வழிதான் இயேசுவிடம் செல்ல முடியும் எனும் வகையிலான படிப்பினையும் பக்தி முயற்சிகளும் பரவலாகவே காண கிடந்தன. இத்தகைய மிகைப்படுத்தல்களுக்கான காரணங்கள் பல. அவற்றுள் முக்கியமானவை 2-ஆம் நூற்றாண்டிலிருந்து 5-ஆம் நூற்றாண்டு வரையுள்ள காலத்தில் எழுதப்பட்ட திருமுறை சாராத நூல்களில் காண கிடக்கும் மரியா பற்றிய பக்தி கற்பனை அடிப்படையிலான பல சித்தரிப்புகள், 4-ஆம் நூற்றாண்டில் கிரேக்க ரோமானிய சமயங்களை சார்ந்த பல பெண் தெய்வ கோவில்கள் மரியாவின் கோவில்களாக மாற்றப்பட்டதால் மரியாவையும் பெண் தெய்வமாக பார்க்கும் பாமர மக்களின் போக்கு, மன்னகத்தாயைப் போலவே மரியாவையும் தாயாக பார்த்ததால் இயல்பாகவே ஏற்பட்ட பாச உணர்ச்சி மிகு பக்தி வேகம், சீர்திருத்த சபையினரின் மரியா மறுப்பிற்கு எதிரான மரியியல் மிகைப்படுத்தல்கள், காட்சி அனுபவங்கள் ஏற்படுத்திய பரபரப்பு என்பன. முக்கியமாக 13-ஆம் நூற்றாண்டில் டன்ஸ்கோத்துஸ் என்னும் இறையியலார் தந்த தகுதியுடைமை தத்துவம் பிற்காலங்களில் புது புது மரியியல் சிந்தனைகள் சிறப்புகள் வணக்கங்கள் என்பவற்றிற்கு முக்கிய அடித்தளம் ஆயிற்று. கடவுள் என்னென்ன சிறப்புகளை செய்ய முடியுமோ அத்தனையும் பெற மரியா இறைவனின் தாய் எனும் காரணத்தால் அவருக்கு தகுதி உண்டு என்பதே அத்தத்துவம். அதன் அடிப்படையில் மரியாவின் பக்தர்களால் என்னென்ன அருமை பெருமைகளை சிறப்பு பட்டங்கள் பெயர்களை திருநாள் பக்தி முயற்சிகளை கற்பனை செய்ய முடிந்ததோ அவையெல்லாம் மரியாவுக்கு உரியவையாக இறைவனே தந்தவை என ஏற்கப்பட்டன.
இவற்றின் காரணமாக விவிலியத்தில் காட்டப்படும் வரலாற்று மரியா பெரிதும் மறக்கப்பட்டு பக்தி கற்பனையாலும் காட்சி அனுபவங்களாலும் புனையப்பட்ட மரியாவின் தோற்றமே மக்கள் மனதில் பதிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய பக்தி புனைவுகளையே பெரிதும் அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்த மரபு சார்ந்த மரியல் சிந்தனைகளையும் மரியா வணக்கத்தையும் சரியான நம்பிக்கையின் தளத்தில் நெறிப்படுத்த முயன்றது இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம். முதலில் அது இறையியலாரும் இறைவாக்கை போதிப்பவரும் கடவுளுடைய தாயின் தனிச்சிறப்பான மாண்பை பற்றி பேசும்போது தவறான மிகை கூற்றுகளை ஒருபுறமும் மிக குறுகிய பார்வையை மறுபுறமும் தவிர்க்கும்படி எச்சரித்தது. திரு அவை எண் 67. மெய்யான இறைப்பற்று பொருளற்றதும் தோன்றி மறைவதுமான உணர்ச்சிகளிலோ பயனற்ற குருட்டு நம்பிக்கையிலோ அடங்குவதில்லை. மாறாக உண்மையான நம்பிக்கையிலிருந்தே பிறக்கிறது என அது அறிவுறுத்தியது. திரு அவை எண் 67. அடுத்து விவிலிய மரபு அடிப்படையிலேயே மரியல் விளக்கங்களும் மரியா பக்தியும் அமைக்கப்பட வேண்டும் என அது எடுத்துரைத்தது. அதாவது திருமுறை சாராத நூல்களில் காண கிடக்கும் பக்தி கற்பனைகள், பெண் தெய்வங்களுக்கு உரிய பாணியில் மரியாவுக்கு கூறப்படும் சிறப்புகள், வெறும் உணர்ச்சி தேவைகளை நிறைவு செய்ய உருவாக்கப்பட்ட பக்தி முயற்சிகள், தகுதியுடைமை எனும் இறையியல் தத்துவத்தின் அடிப்படையில் மரியாவுக்கு உரியவையானவை என கற்பனை செய்து சித்தரிக்கப்படும் அருமை பெருமைகள், காட்சி அனுபவங்களில் கிடைத்த செய்திகள் என்பவை எதிர்கேள்வியின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை அல்ல. மாறாக அவை உண்மையானவையா நலமானவையா என விவிலிய மரபு அடிப்படையில் விமர்சனம் செய்தே ஏற்கப்பட வேண்டும். கிறிஸ்து மையம் என்பது மரியா பற்றிய சிந்தனைகளுக்கும் பக்தி முயற்சிகளுக்கும் இருக்க வேண்டிய இன்றியமையாத பண்பு என்பது சங்கம் தரும் முக்கிய அறிவுரை. அதாவது மரியா தலைசிறந்த நம்பிக்கையாளர், இயேசுவின் முதல் சீடர். ஏனெனில் இயேசுவே பேறு பெற்றோர் என வாழ்த்தியதற்கு ஏற்ப அவர் இறை வார்த்தையை கேட்டு அதனை ஏற்று அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து அதற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்தவர். இதுதான் மரியாவின் சிறப்புகளில் எல்லாம் முதன்மையும் முக்கியமும் ஆனது. ஏனைய சிறப்புகளுக்கெல்லாம் ஊற்றாகவும் அமைவது. மரியா திரு அவையின் மாதிரி என்பது சங்கம் வலியுறுத்தும் மூன்றாவது முக்கிய படிப்பினை. அதாவது மரியா தலைசிறந்த நம்பிக்கையாளர் என்பதால் இயேசுவின் நம்பிக்கையாளர்களின் சமூகமாகிய திரு அவைக்கு அவர் உயர் மாதிரியாக விளங்குகிறார். இதனால் மரியாவை பற்றி நாம் சொல்வதெல்லாம் ஒரு வகையில் திரு அவைக்கும் அதன் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பொருந்தும். ஆம், மரியாவின் பண்புகளும் பணிகளும் சிறப்பும் பெருமையும் இயேசுவின் நம்பிக்கையாளர் எனும் காரணத்தால் அவர் பெற்றவை. எனவே நம்பிக்கையாளர்களாகிய நமக்கும் அவை ஓரளவு உரியவையே. எனவே நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கை எத்தகையது, இயேசுவின் சீடர்களுக்கு உரிய நற்பண்புகளும் செயல்பாடுகளும் யாவை, அவற்றை நமதாக்கி வாழ்ந்தால் நாம் அடையப் போகின்ற நிறைவு எத்தகையது என்பவற்றிற்கு மரியா சீரிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பதே கானா ஊரில் அவர் சொல்லிய செய்தி. யோவான் நற்செய்தி 2:5. என்றும் அதுவே அவர் நமக்கு தரும் அழைப்பு, அறைகூவல். அதற்கு உதவினால்தான் மரியல் சிந்தனை எதுவும் உண்மையானது, மரியா பக்தி எதுவும் பயனுள்ளது. மரியாவை மாதிரியாக கொண்ட அத்தகைய உண்மையான சீடத்துவ செயல்பாடே அவருக்கு நாம் செய்யும் முதல் மரியாதை, மிக உயரிய சிறப்பு, மிக உண்மையான வணக்கம்.